Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உஸ்திரத்தை பேசிகிட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு லைட்டு இந்த உலகத்தில் யார் ஃபஸ்ட்டு போட்டிருப்பா, பிரேசில் சர்வரில் யார் ஃபஸ்ட்டு போட்டிருக்கா, இந்தியன் சர்வரில் யார் ஃபஸ்ட்டு போட்டிருக்கா, அவங்க வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆகுது, அவங்க இப்போ வந்து யூடியூப்பில் இருக்காங்களா, ஸோ அவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு லைட்டுக்கு கிட்ஸுனும் சக்குரா மண்டல் ஏன் நேம் வந்துச்சு, அந்த கிட்ஸுனு நேமில் என்ன இருக்குது, கரேனா ஏன் இப்படி வச்சாங்க, ஜப்பானீஸில் அந்த கிட்ஸுங்கிறது ஒரு ஃபாக்ஸ், அந்த ஃபாக்ஸை ஜப்பானீஸ் மக்கள் எப்படி பார்க்குறாங்க, கிட்ஸுனு வந்து ஒரு கிரியேச்சராக இதுக்கே அவ்வளோ பெரிய புராண கதைகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவேட்டாருக்கும் இந்த கிட்ஸுனுக்கும் என்ன லிங்க் இருக்குது, கரேனா ஏன் இப்படி மேட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபஸ்ட் ஹைலைட் என்றைக்கு வந்துச்சு, ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த ஃபஸ்ட் ஹைலைட் விட்டாங்க, ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்தியன் சர்வரில் இந்த ஃபஸ்ட் ஹைலைட்டுக்கு அப்போதைக்கு இருக்க ரேட் என்ன, எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆனிச்சு, பிரேசில் சர்வரில் எவ்வளோ டைமண்ட் ஆனிச்சு, ஏன் நம்மளுக்கு மட்டும் 30 டேஸ் கொடுக்குறாங்க, பிரேசிலுக்குன்னு பார்த்தா 36 நாளுக்கு மேலே கொடுக்குறாங்க, ஏன் கரேனா இப்படி பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஃபஸ்ட் ஹைலைட் ஏன் இவ்வளோ ரேராக ஆனிச்சு, இப்போ கரேனா எடுத்துக்கிட்டாலே இப்போ யூடியூப்னு வந்தாலும் சரி இல்லை வேறு எங்கேயா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ஹைலைட்டா 1 லட்சம் ரூபாடா அப்புடின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ ரேராக இருந்துச்சு, ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லிட்டு மறக்காமல் இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து காட்சிகளும் சொற்களும் முழுமையாக உண்மையாக இருக்கும் என்று நம்ப முடியாது. ஏனென்றால் இதில் ஒரு சில உண்மையும் கம்பி கட்டுற கதைகளும் கலந்து போட்டே இருக்கும். இந்த வீடியோவை ஒரு ஃபன்னாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் பார்த்து ரசிக்குமாறு தாழ்மையிலும் கேட்டுக்கொள்ள வருகிறது. ஓகே கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தால் மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறோம், நம்ம டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் கொடுத்தாலும் வெறித்தனமாக கொடுப்போம், இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தாலும் சும்மா வெறித்தனமாக கொடுப்போம், அதனால் யோசிக்கவே வேணாம், இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் முன்னாடி சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோக்கு லைக் டார்கெட்லாம் கிடையாது, லைக் டார்கெட் இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளோ லைக் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம், அதனால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் ரேட்டுக்கு கிட்ஸுனு ஏன் நேம் வச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி கிட்ஸுனுனா என்ன, அந்த கிரியேச்சரை வச்சு ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன லிங்க் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த கிரியேச்சரை வச்சு என்னென்ன ஐட்டம்ஸ் ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபஸ்ட் லைட்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கிட்ஸுனு எங்கே உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானா. இந்த கிட்ஸுனுக்கு ஏகப்பட்ட புராண கதைகள் இருக்கான் ஜப்பானீஸில், இந்த கிட்ஸுனு இப்படி இருந்துச்சு, அந்த கிட்ஸுனு அப்படி இருந்துச்சு, கிட்டத்தட்ட இந்த கிட்ஸுனு பார்த்தீங்கன்னா 13 வகையாக இருக்கான், ரிவர், ஓஷன், சி, ஏர் இந்த மாதிரி நிறைய டைப்பில் இந்த கிட்ஸுனை பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஒருத்துக்கும் யூனிக்காக ஒரு ஒரு பவர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுவோ ஜப்பானில் வந்து ஒரு மெஜிஷியனாக பார்ப்பாங்கன்னா, ஏன்னா இந்த கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் தெரியுமா, அந்த மேஜிக் ட்ரிக்கை வச்சு இந்த கிச்சனு பார்த்தீங்கன்னா மனிதனாக கூட மாறுமா, அது காட்டில் இருக்கப்போ ஃபாக்ஸாக வாழ்ந்துக்கிட்டு அதேமாரி நாட்டுக்குள்ளே வந்தால் கரெக்டாக மனிதனாக மாறிடுமா, ஸோ இந்த மாதிரிலாம் பவர் இருக்குது. இதை வந்து ஒரு அவங்க எப்படி மதிக்கிறாங்கன்னா, காட் ஆஃப் ஃபாக்ஸ், இப்போ கூட நீங்கள் போய்ட்டு கூகுளில் காட் ஆஃப் ஃபாக்ஸ் சர்ச் பண்ணால் இந்த கிச்சனு தான் வரும். இந்த மாதிரி என்ன தான் பேரும் புகழோட இந்த கிரியேச்சர் வாழ்ந்தாலும் ஒரு சில பேர் இந்த கிரியேச்சரை பார்த்தீங்கன்னா ஈவில் கிரியேச்சர், இது வந்து ஒரு கெட்ட ஃபாக்ஸ், இது வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் உண்மையான ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபாக்ஸும் இருக்குமா, ஒரு புனிதமான ஃபாக்ஸும் இருக்குமா, புனிதமான கிட்ஸனும் இருக்குமா, அதே மாதிரி வீணாக போன கேவலமான கிட்ஸனும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸனு வந்து ஒரு இம்மார்ட்டபிளாக சாகம் வரம் பெற்றதான், ஆனால் இது வந்து அப்பப்போ அதோட சவுலை சேஞ்ச் பண்ணாமல் இது நினச்சா எந்த உருவத்துக்குள்ளே வேணாலும் போகலாமா, அப்படி இது வந்து மக்கள் ஒரு மனுஷன் ஒரு மனிதன் மேலே இந்த அதோட சவுலை சேஞ்ச் பண்ணால் அந்த மனுஷனால் கரெக்டாக ஒரு 900 இயர்ஸ் வரைக்கும் வாழ முடியுமா, ஸோ இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட புராண கதைகள் இருக்குது. ஜப்பானில் இந்த கிச்சனை பொறுத்தளவு இந்த கிச்சனுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனும் அதோட பவர் எல்லாத்தையுமே ஒரு பாலில் வச்சுக்குமா, அந்த பால் கிட்டத்தட்ட ஒரு சின்ன பாலாக தான் இருக்குமா, அதை எவ்வளோ சேஃபாக வைக்க முடியுமோ அவ்வளோ சேஃபாக வச்சு இதோட பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுமா. அதேமாதிரி இதோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஏதாவது ஒரு போட்டியில் தோத்துட்டாலோ இது எதிரிகிட்ட தோத்தாலோ இது வந்து டேரெக்டாக போய்ட்டு சூசைட் அட்டன் பண்ணிக்குமா, ஏன்னா இதுக்கு தோக்கிறதே பிடிக்காதான், அப்படி தோத்துட்டு அந்த எதிரியே வந்து நான் அவனை காப்பாற்றுற நீ சூசைட் பண்ணலாம்னு சொன்னால் ஒன்ட்டு ஒன்றை நான் தோத்துதே நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு சூசைட் பண்ணிடுமா. ஸோ இவ்வளோ சிறப்புமிக்கதாக இருக்கனால தான் இந்த ஃபாக்ஸு காட் ஆஃப் ஃபாக்ஸ், இந்த கிட்ஸும் காட் ஆஃப் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானீஸ் மூலமாக சொல்லப்படுது. கண்டிப்பாக இது ஒரு வெறித்தனமான ஒரு விஷயமே சொல்லலாம். அதேமாரி நீங்கள் ஏன்னா கேட்கலாம், ஓகேடா இவ்வளவு சொல்லியடா இந்த கிட்ஸனுக்கும் ஃப்ரீ ஃபயருக்கும் என்னடா சம்பந்தம், நீங்கள் என்ன கேட்டால் அது தெரிஞ்ச நாயா இங்கே வர்றேன், தெரியாம தான் இங்கே வந்து குத்த வச்சேன், கேளு டேய் இது தெரியாம நான் சீட்டை புடிங்கி போட்டேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் உள்ளதும் ஸோ அந்த கிச்சனை வச்சு என்னென்ன வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கிச்சனு எடுத்துக்கிட்டால் அது வந்து ஆள் மாறுமா, ஸோ அதுக்கு சேஞ்சான உருவத்துக்கு அது சேஞ்ச் ஆயிருமா, அப்படி அது கேர்ளுக்கு சேஞ்ச் ஆனால் ஸோ இந்த ஃபீமேல் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ் வந்து ஃப்ரீ ஃபயரில் வச்சுருக்காங்க, ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்த்தா கூட தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் பண்டில், மேல் பண்டில் பொறுத்தளவு அப்பரும் சரி லோவரும் சரி மேக்ஸிமம் அவங்க ஜப்பானீஸ் முறையில் ட்ரை பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கிச்சனு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, கரெக்டாக அந்த கண்ணோட ஷேப்பை பாருங்கள். அதே மாதிரி நடுவில்
இருக்க ஹெட்ல இருக்க கரெக்டா அந்த இத பாருங்க அந்த வடிவத்தை அதே மாதிரி லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா மவுத்தும் ஒரே மாதிரியே இருக்கு மவுத்துக்கு மேல மூக்கு பக்கத்துல இருக்க ரெண்டு கூடும் கரெக்டா பண்ணிருக்காங்க என்னடா அதே மேல ரெண்டு கொம்பு இருக்கு முடி இருக்குனா எல்லாமே வந்து அப்படியே பண்ணிருக்க மாட்டாங்கல சோ கிரியேட் பண்றது நம்ம விருப்பம் தானே நம்ம ஏனா எப்படி எல்லாம் கிரியேட் பண்ணலாம் சோ ஓரளவு இதுல இருந்து இது பண்ணிருக்காங்க கூட சொல்லலாம் ஏனா கலரும் ஓரளவு அந்த மாதிரி தான் இருக்கு பட் வந்து இது எல்லாமே ஒரு கட்டு கதையாகவும் ஒரு கற்பனையாகவும் எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்தா அந்த புனிதமான இருக்க கிட்சுன் இல்லையே இன்னும் கொஞ்சம் நல்ல புனிதமா இருக்கும் பாத்தீங்களா சோ அந்த மாதிரி கிட்சுனுக்கெல்லாம் ஒரு ஃபிளவர் ஷேப்ல கொடுப்பாங்களாம் ஏன்னா அந்த மாதிரி கிட்சுனெல்லாம் ரொம்ப வந்து எப்படின்னா ரொம்ப மைல்டா இருக்குமா சோ அதனால அந்த கிட்சுனெல்லாம் நல்லா ஒரு ரோஸ் கலர்ல கொடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரியே ஃப்ரீ ஃபயர்ல பேனர் அவத்தரங்க ரோஸ் கலர்ல கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ரெண்டு பூவுமே பார்க்க ஒரே மாதிரியே இருக்கு பாருங்க இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த கிட்சுனும் அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் லைட்டும் பொறுத்து இதுக்கப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைட்டை இந்தியாவில் யார் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கா பிரேசில்ல யார் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கா இந்த ஃபர்ஸ்ட் லைட்டோட ரேட் என்ன இப்போ எவ்வளோ டைமண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லைட் இப்போ வாங்கினா எவ்வளோ காசு இருக்கும் அதே அந்த காலத்தில் எவ்வளோ காசு இருந்திருக்கு இந்த மாதிரி இதுக்கப்புறம் பார்ப்போம் இது வரைக்கும் பார்த்துருங்க மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம இருந்தால் இப்போ இடையில வந்த ஒரு ஃபன்னான விஷயத்துக்காகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்காகவும் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கிட்சுனும் லைட் எப்போ வந்துச்சு இனிமேல் இது பேர் வந்து ஃபர்ஸ்ட் லைட்னு சொல்ல வேணாம் கிச்சுனு லைட்னே சொல்லுங்க இந்த கிச்சுனு எப்போ லைட் வந்துச்சு சாரி இந்த கிச்சுனு லைட் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜூன் 2018 அண்ட் எண்டட் ஆன் 31st June 2018 கரெக்டாக ஒரு 30 நாள் ஜூன் மாதம் வந்திருக்கு 2018 கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஜூனில் வந்திருக்கு அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பண்டில்லாம் வந்து அவ்வளோவா நிறைய பேர் எடுக்கல அப்போ வந்து பிளேயர்ஸ் கம்மியாக தான் இருந்தாங்க பட் இப்போ வந்து இந்த பண்டிலும் சரி அந்த ஹிப்ஹாப் டாம்ஸ் டே நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த தேர்ட் லைட்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்டெலாம் நல்ல ஒரு வரவேற்பே பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க சரி ஓகே ப்ரோ இந்த ஃப்ரீ ஃபயர் எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் 20 நவம்பர் 2017 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 7 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஊற்று இந்த எலைட் பாஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் கேட்கலாம் ஓகே ப்ரோ இதுக்கே ப்ரோ அதுக்கு நான் 6 மாதம் கொடுக்குறாங்க ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம் வருது ஒரு மாதம் இல்லை 2 மாதம் இல்லை ஒரு 3 மாதத்துலேயே பிளேயர்கிட்ட சொல்லலாம் நாங்கள் வந்து இப்படி ஒரு எலைட் பாஸ் போட போகிறோம் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம் அதுக்கே 6-7 மாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டால் அது தெரிஞ்ச நாயா இங்கே வர்றேன் தெரியாமத்தாலும் இங்கே வந்து குத்த வச்சேன் கேள்வி இப்போ சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததான் சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் லைட்டை யாரோ ஃபஸ்ட்டு போட்டிருப்பா இந்தியன் சர்வரில் யார் ஃபஸ்ட்டு போட்டிருப்பா பிரேசில் சர்வரில் யார் ஃபஸ்ட்டு போட்டுருவான்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்னென்னா ஃபஸ்ட்டு போட்டதாக இருந்தாலும் அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுமா இல்லையா அப்படி அப்லோட் பண்ண யூடியூபர் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு யூடியூபர் இப்போ ஸ்டே பண்ணுறாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ள யூடியூபரோட வீடியோ பார்த்தா 1 இயர் இகல் இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வர் பிளேயர் இங்கே ரைட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வர் பிளேயர் இவரோட வீடியோ எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் ஆகும் இந்த மாதிரி தான் வீடியோ ஒரு போட்டுக்கிட்டு இருக்காரு பட் அவருக்கு அந்த அளவு சப்போர்ட் கிடைக்கல நான் இவங்களோட வீடியோ பார்க்குறப்ப ஸோ பிரேசில் சர்வரில் எவ்வளோ டைமண்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரைட் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 600 டைமண்ட் இருந்துச்சு அதே இந்தியன் சர்வர் பார்த்தா இவர் வந்து காட்டல பட் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆகும்னு சொன்னார் அதில் பார்க்குறப்ப பார்த்தா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் அப்போ இந்தியன் சர்வர்னு எடுத்துக்கிட்டால் 500 டைமண்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ரைட்டு அதே பிரேசில் சர்வர்னு கேட்டால் 600 டைமண்ட் அதேமாதிரி டைமிங் பார்த்துக்கிட்டீங்களா என்சென் 30 டேஸ் என்சென் இது பார்த்தீங்கன்னா ஒரு 34 மேலே இருக்குது பட் தெரில ஆனால் இது மேலே உள்ளது 30 நாள் தெரியும் பட் பிரேசில் சர்வரில் பார்த்தீங்கன்னா 34 டேக்கு மேலே இருக்குது பட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி ஓகே ப்ரோ எதுக்கு ப்ரோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது டைமண்ட்லையும் சரி ஓரளவு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அதேமாதிரி வந்து டேட்லையும் சரி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க எதுக்கு ப்ரோ நீங்கள் என்ன கேட்டால் அது தெரிஞ்ச நாயா இங்கே வர்றேன் தெரியாமத்தாலும் இங்கே வந்து குத்த வச்சேன் கேள்வி இது இப்போ இந்த வீடியோ முடிய வேண்டிய கட்டம் வந்துருச்சு ஸோ அந்த லாஸ்ட் ரெண்டு யூடியூபர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் நேம் ஓடுது பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஒரு வந்து வந்தவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வர் அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணிட்டு போயிட்டால் போய் செக் பண்ணி கூட அந்த வீடியோ பார்த்துக்கலாம் ஏன்னா வேறு ஒரு சில சிக்கல்லாம் இருக்குது சரி அதெல்லாம் சொல்ல வேணாம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்க எல்லாருமே பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கண்டென்ட் ப்ரோ இந்த மாதிரி கண்டெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு தெரிஞ்சாலும் அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இந்த மாதிரி கண்டென்ட்டே போடுவோம் இல்லை ப்ரோ இது மாதிரிலாம் போடாத ப்ரோ டிப்ஸ் அண்ட் டிக்ஸே போடுன்னு சொன்னால் அதையும் சொல்லுங்கள் வேறு வழி இல்லை போட்டு தான் ஆகணும் கண்டென்ட் இல்லை சரி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே மறக்காமல் லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ பை 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 காய்ஸ் விக்ட்ரியார் இன்ஸ்டாவில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு 11K போயாச்சுன்னு நினைக்கிறேன் மறுபடியும் போயிட்டு அப்படியே இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க பை 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 காய்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு விக்ட்ரியார் லாஸ் ட்ரை யுவர் பெஸ்ட்